ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்சல் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன பிராண்ட் டைல்ஸ் வாங்கலாம் இல்ல பிராண்ட் இல்லாத டைல்ஸ் வாங்கலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ டைல்ஸ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் இருக்கு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா வெட்டிஃபை டைல்ஸ், செராமிக் டைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த செராமிக் டைல்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல வெட்டிஃபை டைல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து நமக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லோக்கல் மார்க்கெட்ல இந்த குஜராத் டைல்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டைல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ரேட் வந்து குறைவா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மினிமம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃப்ளோரிங் டைல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ₹40 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில பேர் வந்து ₹35 வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம குஜராத் டைல்ஸ் சொல்றோம். இதே கஜேரியா டைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மினிமமே வந்து ஒரு ₹45 இருந்து தான் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி பாக்குறப்ப வந்து அதுலயே வந்து டூ லேயர் இருக்கு, ஸோ சிங்கிள் லேயர் இருக்கு. அதாவது நம்ம மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபுல் டைல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டைல்ஸோட திக்னஸ்ல பாதி வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மேல இருக்கிற அந்த கிரெயின்ஸ் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த சின்ன லேயர் மட்டும்தான் வந்து அந்த இது இருக்கும். ஸோ அதுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து கிளே தான் தெரியும். ஸோ அப்படியும் வந்து நமக்கு டைல்ஸ் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டூ லேயர் டைல்ஸ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ₹45 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே வந்து சேம் அதே பேட்டர்ன்ல அதே டிசைன்ல இருக்கிற குஜராத் டைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது லோக்கல் மேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ₹35 ₹40 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ₹40,000 ₹50,000 வரைக்கும் அதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு ₹10 வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு குறையுது அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ₹10,000 வந்து நமக்கு குறையுது. இதே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வீடு கட்டுறோம் இல்லை வந்து ரொம்ப காஸ்ட்லியா கட்டுறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த டைல்ஸுக்குனே வந்து நீங்க அதிக செலவு பண்ண வேண்டியது வரும். அப்போ டைல்ஸ் வந்து நம்ம என்ன பிராண்ட் வாங்கலாம் அப்படிங்கறது நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ பிராண்டை பொறுத்து வந்து கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குவாலிட்டி இருக்கும். ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கொஞ்சம் நல்ல ஹை பிராண்டா இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மேனுஃபேக்சரிங் எல்லாமே மெஷினரிஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியா இருக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வர அவுட் புட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த லோக்கல் மேடு பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து மெஷினரிஸ் வந்து எல்லாம் இருக்காது. அப்படி பார்க்குறப்போ நமக்கு வந்து ரொம்ப அதிகமான குவாலிட்டியை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து மற்ற டைல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது இப்ப கஜேரியா பிராண்ட் எடுத்துக்கலாம், சோ மெனி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜான்சன் டைல்ஸ் இருக்கு, கேஏஜி டைல்ஸ், இந்த மாதிரி பஜாஜ் டைல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைல்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அவங்களது மட்டும்தான் வந்து குவாலிட்டி, இந்த லோக்கல் மேடு வந்து குவாலிட்டி இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ரேட் வந்து கம்மியா கிடைக்குது, நீங்க ரேட்ல வந்து நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து லோக்கல் பிராண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து லோக்கல் பிராண்ட்ஸ்லயே வந்து நமக்கு டூ லேயர் டைல்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ அதாவது டூ லேயர் டைல்ஸ் அப்படிங்கிறது என்ன, அது கொஞ்சம் தேஞ்ச வரவங்க பாத்தீங்கன்னா உள்ள கிரெயின்ஸ் அதே மாதிரி இருக்கும். இதே பாத்தீங்க அப்படின்னா வெட்டிஃபை டைல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து அந்த மேலே இருக்கிற போர்ஷன் வெளியே போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்க உள்ள கிளே தான் தெரியுமே தவிர மற்ற எதுவும் தெரியாது. ஸோ அப்போ நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்ல கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிராண்டட் கம்பெனியில அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி 100% வந்து நீங்க அட்டைன் பண்ணலாம். ஆனா லோக்கல் பிராண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது இல்லாம இருக்காது, பட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா பண்ணலாம், அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ லோக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா கஜேரியா பிராண்ட்ஸ் தான் வந்து அதிகமா யூஸ் பண்றோம், இல்ல அனுஜ், ஹின்வேர் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். ஸோ ஜான்சன்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இருந்தாங்க, இப்போ வந்து கொஞ்சம் அது வந்து டல் ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்குறோம் அப்படின்னா அந்த பிராண்டுக்குன்னு கொஞ்சம் காஸ்ட் இருக்கும். அந்த காஸ்ட்டை வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது குவாலிட்டி வந்து இருக்குது அப்படின்னாலும் அந்த குவாலிட்டியை விட அதிகமான காஸ்ட்டை வந்து நீங்க கொஞ்சம் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் அதிகமாக இருக்கு, நான் வந்து எப்பவுமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பிராண்ட்ஸ் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ பட்ஜெட் கம்மியாக இருக்கிறவங்க பிராண்ட்ஸுக்கு போகாமல் லோக்கல் மேட் வாங்கினீங்கனாவே வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.